सतो मां सद्गमय तमसो मां ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। शांति मंत्रम बृहदारण्य उपनिषद भगवद्गीता ध्यान श्लोकम। ओम प्रपन्न पारिजाताय तोत्र वेत्रैकपानये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो तोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुदी भोक्ता दुक्तं गीतामृतं मह। वसुदेवसुतं देवं दंच चानूरमर्तनं देवही परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पंगुं लंगयते गिरिं यत्कृपातमहं वंदे परमानंदमाधवं। भगवद्गीता ऐंदावद अध्यायम् 21வது ஸ்லோகம் போன வகுப்பில் நான் முடித்தேன். பாக்ய பர்சா ஸ்வசக்தாத்மா விந்ததி ஆத்மனி யத் சுகம் ச பிரம்மயோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். அதில் நான் கடைசி ஒரு விஷயம் மட்டும் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லணும். ஏன்னா பகவான் அர்ஜுன்கிட்ட சொல்கிறாரு, அர்ஜுனா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு போர்க்களம் கிடைத்திருக்கிறது, இந்த போரில் நீ வெற்றி பெறலாம் அல்லது தோல்வி அடையலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு போர்க்களம் தான். அந்த போரிலே நம்ம வெற்றி பெறலாம் அல்லது தோல்வியும் அடையலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆகவே அர்ஜுனா, நீ ஆன்மீக பாவத்துடன் உன்னுடைய கடமைகளை செய். எப்படி இந்த போர்க்களத்தை ஒரு வழிபாடாக நினைத்து நீ உன்னுடைய முழு திறமையையும் ஆனந்தமாக போர்புரி, முழு திறமையுடன் ஆனந்தமாக போர்புரி, எது வந்தாலும் வரட்டும், அதைத்தான் ஈஸ்வர அனுக்கிரகம் அல்லது ஈஸ்வர அர்ப்பண புத்தி என்று பகவான் சொன்னார். ஏன்னா இந்த மனநிலையில் இருந்தால் நாம் எல்லா காரியத்தையும் சரியாக செய்ய முடியும். வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி சரி, பிரசாத அதாவது பலனை எதிர்பாராமல் செய்வது என்பதை பகவான் இதில் சொல்றார். ஸோ இந்த பாவத்தோடு செய்யும்போது நிச்சயமாக நாம் செய்கின்ற கர்மத்துக்கு ஒரு பலன் உண்டு, அது நியதி, அது மாறாது, அது ஈஸ்வர பிரசாத புத்தியோடு எடுத்துக்கொள்ளணும் சொன்னேன். ஆனால் சில பேர் இந்த பிரசாதம் என்று சொல்வார்கள், ஆனால் இதாக பேசுவாங்க, ஆனால் அது முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம் என்னென்னா அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதை பற்றி தான் நம்ம 2வது அத்தியாயத்தில் பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானி அஸ்ய உபஜாயதே பிரசன்ன சேதசாம்யாசு புத்திர் பரியவதிஷ்டதே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு 2வது அத்தியாயத்தில் கடைசி 63-64 நினைக்கிறேன் அந்த ஸ்லோகம். ஸோ பிரசாதத்தை பற்றி அப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, எப்படி சர்வ எல்லா துக்கத்தையும் போக்கக்கூடியது பிரசாதம், அது எப்படி நம்பிக்கையோடு செஞ்சால் தான். பிரசாதே சர்வ துக்கம் ஹானினா வெட்டி வீழ்த்துகிறது, ஹானி அஸ்ய உபஜாயத்தே எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தது. பிரசாதே சர்வதுக்கம் ஹனேஸ் பிரசன்ன சேதசாம், இதுலேருந்து என்னென்ன புத்தி தெளிவாகிறது. ஏன்னா நமக்கு முக்கியமாக புத்தியில் விவேக வைராக்கியம் வரணும்னா புத்தி தெளிவடைஞ்சால் தான் அந்த விவேக வைராக்கியம் ஆக்டிவ் ஆகும். ஸோ இந்த பிரசாதம் என்ன பண்ணுதுன்னா புத்தி தெளிவை கொடுக்கறது. இதை ஈஸ்வர அனுகிரகம் அங்கே வந்து நமக்கு புத்தி தெளிவடைகிறது. அதனால் எந்த பிரசாதமாக இருந்தாலும் சரி, ஏன்னா முழு மனதோடு ஏற்கலைன்னா அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் ரொம்ப வெளியே ஒன்று உள்ள வச்சு சொல்ற ஆசாமிகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உண்மையான பக்தன் பிரசாதத்தை எப்படி ஏற்றுக்கொள்வான்ங்கிறது நம்ம வந்து நாகமகாசியாவோட பார்த்தோம், எப்படி அந்த பிரசாதத்தோட இருக்கிற இலையையும் சாப்பிட்ருவார். ஒருவேளை நான் அதான் நினைச்சேன், பிளாஸ்டிக்கோ அல்லது எவர் சில்வர் தட்டில் பிரசாதம் கொடுத்தா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அந்த இலையையும் சாப்பிட்ருவார், காரணம் பிரசாதம் அப்படிங்கிறதுக்காக.
ஸோ இந்த ஒரு சரியான புரிதலோடு நாம் பிரசாதத்தை இன்னும் சில பேர் பிரசாதம் வந்து அப்படியே வேஸ்ட் பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ணவே கூடாது. பிரசாதத்தோடைய மகிமை நமக்கு தெரிஞ்சுக்கணும். இயற்கையாகவே நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த பிரசாதமே விஷமாக இருந்தாலும் அது ஈஸ்வர அனுகிரகத்தோடு அது நமக்கு அமிர்தமாகும் அப்படிங்கிறத ஒரு வாக்கு உண்டு. ஏன்னா ஈஸ்வரனுடைய அனுகிரகம் அதில் இருக்கிறனால, இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கிறனால, ஏனென்றால் அது இஷ்ட தெய்வத்தை நைவேத்தியம் செய்த அந்த உணவு உண்மையை, அந்த உண்மையை உணர்ந்தால் அந்த விஷமும் நமக்கு பிரசாதமாகும். இதுதான் மீராபாய் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். நான் அது ஒரு புக்கில் ஃபாலோ பண்ணேன், பட் இது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியலனா, மீராபாயோடைய இது ரெண்டு வருஷம் சொல்கிறாங்க. சில பேர் அவருடைய கணவர் போஜராஜனே வந்து பாலில் விஷம் கலந்து கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு வெர்சன் வந்து ராணா அப்படிங்கிற ஒரு அரசன் மேவார் நாட்டில் ஆண்டு கொண்டிருந்தார். அவர் மீராபாய் கணவன் இறந்தவுடன் ராணா தன்னுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டார். அதாவது ராணா வந்து அரசாவில் ஆரம்பிச்சிட்டாரு. ராணா பதவி ஏற்ற உடன் முதல் கட்டளை என்னன்னா, மீராபாயை சந்திக்க பக்தர்களோ அல்லது பாகவதர்களோ வரக்கூடாது, பக்தர்கள் கூட்டம் அங்கு வரக்கூடாது. அந்த அரசவைக்கு பக்தர்கள் வருவது அவர் அவ்வளாக பிடிக்கவில்லை, அவர் கௌரவ பிரச்சனையாக கௌரவம் குறைந்துவிடும் என்று நினைத்தார். அதனால் மீராபாயிடம் சொன்னார், உன்னை சந்திக்க பக்தர்கள் வரக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளையிட்டார். ஆனால் அதை மீரா கேட்கவில்லை அப்படின்ற மாதிரியும், அப்புறம் மீராபாயை கொல்ல வேண்டும் என்று ராணா ஒரு திட்டம் தீட்டினான். அதன் காரணமாக அவளுக்கு பாலில் கொடுக்கும்போது அதில் விஷம் கலந்து கொடுத்தது. அந்த கலர், அந்த விஷம் கலந்து அந்த ப்ளூ கலரும் அதில் இருந்தது. மீராபாய் அதை பார்த்துருச்சு. ஆனால் ராணா என்ன சொன்னார், உன்னுடைய இஷ்ட தெய்வமான கிருஷ்ணரை நான் வந்து நைவேத்தியம் செய்த பால் அப்படின்னு சொல்லி கொடுத்தனால ராணா இஷ்ட தெய்வம் அந்த மீராபாய் அந்த பக்தியோடு அந்த பானத்தை பிரசாதமாக அவள் கொடுத்து, அவளுக்கு விஷம் இருக்குன்னு தெரிஞ்சும் அவர் கொடுத்தால் குடித்து விட்டால். அப்போ ஏனென்றால் தன்னுடைய மானசீகமாக தான் வணங்கும் இஷ்ட தெய்வத்திடம் அதை பிரசாதம், அதை நைவேத்தியம் செய்து அவள் குடித்தாள். அதன் காரணமாக அந்த பிரசாதமே அவளுக்கு நன்மை செய்தது. அதாவது என்ன சொன்னான்னா, நல்ல புனிதமான பிரசாதமாக மாறிவிட்டது அவருடைய மனம் அந்த மாதிரி. ஏன்னா அவர் சொல்கிறா அந்த அந்த இது அதை முடிச்சு அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பாட்டு பாடுறா, விஷ்கா பயலே ராணா நே போஜ்பயா பீவத் மீரா ஹன்சிரே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாட்டு. என்னன்னா அந்த பாட்டை பாடினா அந்த விஷத்தை குடித்து, அந்த பாட்டை பாடிட்டு விஷத்தை குடித்துட்டு சிரிச்சாவ, இன்று நான் இந்த விஷத்தை குடித்தேன், அதன் பலன் என்னுடைய கிருஷ்ணர் தான் முடிவு செய்வான், அவன்தான் அதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அவனுக்குத்தான் இருக்கிறது. ஒருவன் வாழ வேண்டும் என்றாலும் அல்லது மரணமடைய வேண்டும் என்றாலும் அவன்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றான். அதற்காகத்தான் பகவானை கர்ம பல விதாதா, கர்ம பல விதாதான்னு சொல்வோம் என்று சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது. எனவே வாழ்க்கையில் மிக மிக இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு திடமாக இறைவன் நம்பிக்கை, குரு நம்பிக்கை, சாஸ்திர நம்பிக்கை இருந்தால் நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆனந்தமாக இருக்கலாம். எது நடந்தாலும் அது அவன் இச்சை என்று பகவான் ராமகிருஷ்ணர் அடிக்கடி பாடுவது போல, எல்லாம் உந்தன் இச்சை அம்மா அப்படின்னு சொல்லி பாடுற மாதிரி, எல்லாம் பகவானுடைய இச்சை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தால் எந்த சூழ்நிலையும் நாம் ஆனந்தமாக இருக்கலாம். இதுதான் அந்த ஸ்லோகத்துடைய கடைசி. வந்து பாக்ய பிரசாத் ஸ்வசக்தாத்மா விந்ததி ஆத்மனிய சுகம். அதுக்கப்புறம் 22 தான் முடிச்சு கடைசியா, ஏஹி சம்பர்சஜா போக துக்க யோன ஏவதே ஆத்தியந்த வந்த கவுந்தேயா ந தேசு ரமதே பூதகா. இதுதான் நம்ம நான் மாற்றி சொல்லிட்டேன் அந்த ஸ்லோகத்தை. 22 ஸ்லோகம் அதோடைய கடைசி பாகம் நான் முடிச்சு சொல்லிட்டேன். இனி 23 ஸ்லோகம், சக்னோதீஹைவ எஸ் சோடும் பிராக் சரீர விமோக்ஷனாத் காம குரோதாத் பவம் வேகம் ச யுக்தக ச சுகி நரகா. இந்த இது ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதாவது ஞானிகள், ஞான நிஷ்டையில் உள்ளவர்களுடைய பலன், அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவருடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. ஏற்கனவே பார்த்தது தான், விதேகமுக்தன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பகவான் இதில் வேற ஒரு இதோட கருத்தோடு சொல்கிறார். ஒரு விதேகமுக்தனோ அல்லது மோட்சம் அடைய வேண்டும் என்று
இருப்பவர்களுடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக காம குரோதத்தினுடைய வேகத்தை குறைக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் இரண்டாவது வரியில சொல்றார். இதுதான் முதல் நிபந்தனை. ஆன்மீக சாதனைக்கு வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பகவான் இங்கு சொல்லியிருக்கார். இம்மையில் சரீரத்தை விடுவதற்கு முன்பு காம குரோதம் இவைகளின் வேகத்தை பொறுக்க வல்லவனே யோகி, அவனே இன்பம் துய்ப்பான் அப்படின்னு சொல்லி சிம்பிள் மீனிங் சொல்றார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் மோட்சம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற முமுக்ஷுவுக்கு மோட்சம், அதாவது முமுக்ஷுனா மோட்சம் அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ளவன், அல்லது ஞான நிஷ்டையில் இருந்து கொண்டு, ஞானம் வந்துருச்சு ஞான நிஷ்டையில் இருக்கான் இப்போ, மோட்சத்திற்காக காத்து இருக்கிறான் அவன், அவர்களுக்கு இந்த காம குரோதங்கள் ஒரு பெரிய தோஷமாக ஆன்மீகத்துக்கு தடையாக இருக்கும். இந்த காம குரோதம் என்றால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆசை வெறுப்பு அல்லது கோபம், இது ஒரு பெரிய தோஷம். குறிப்பாக மோட்சம் அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த காம குரோதத்திலிருந்து விடுபட முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் ஒரு பெரிய எத்தனம். இந்த காமம் என்றால் எனக்கு பிடித்த வஸ்து, எனக்கு பிடித்த இடம், எனக்கு பிடித்த நபர், அல்லது நாம் எனக்கு விரும்பி கேட்கும் ஒரு விஷயம், அல்லது அதை நினைக்கும் போது எனக்கு கிடைக்கின்ற அனுபவம் ஆனந்தம், இதுதான் காமம் அப்படின்னு சொல்றோம். எனக்கு இது பிடிக்கும், இதை கேட்க பிடிக்கும், இதை பார்க்க பிடிக்கும், இது அனுபவிக்க பிடிக்கும், இப்படி எல்லாத்தையும் நினைக்கிறது. இதனால அதை நினைக்கும் போது ஒரு வேகம் வரும், ஒரு வேகம், தமிழ்ல வேகம்னாலும் சரி இதில் சமஸ்கிருதத்தில் வேகம், அது அதோடைய மீனிங் சொல்கிறேன் நான், இதுவும் கிட்டத்தட்ட அதே மீனிங் தான். அந்த வேகம் ஒன்று வரும், வேகம் தோன்றும் என்று பகவான் சொல்கிறார். இந்த வேகத்தினால் மனதில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படும். அதுபோல எனக்கு பிடிக்காத வஸ்து, எப்படி பிடித்த வஸ்துவினால ஒரு கொந்தளிப்பு இருக்கிறதோ, ஒரு வேகம் வருகிறதோ, அதே போல எனக்கு பிடிக்காத வஸ்துவிடமிருந்து, பிடிக்காத இடத்திலிருந்து, பிடிக்காத நபர்களிலிருந்து ஒரு வகையான வெறுப்பு ஏற்படுகிறது. இந்த வெறுப்பிலிருந்து கோபமாக மாறுகிறது. இந்த கோபம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் வெறுப்பிலிருந்து, ஆசையிலிருந்து வருகிறது. அதாவது அந்த வெறுப்பிலிருந்து வருது. அதனால இந்த வெறுப்பு, அதாவது கோபம் எங்கிருந்து வருகிறதுனா, துவேஷ பரிபாகம் குரோத அப்படின்னு சொல்லி சங்கரர் சொல்றார் அவருடைய கீதா வியாக்கியானத்துல. ஸோ இந்த துவேஷம்னா வெறுப்பு, இந்த வெறுப்பின் பரிபாகம், அதை பக்குவம் அடைந்து, அதாவது வெறுப்பிலிருந்து கோபம் வருகிறது, அதனுடைய பரிபாகத்தினால் கோபம் குரோதம் வருகிறது. எப்படி காமத்திலிருந்து ஒரு வேகம் மனதில் வருகிறதோ, அதே போல கோப குரோதத்திலிருந்து ஒரு வேகம் வருகிறது. இந்த மனதில் இருக்கும் இந்த இரண்டு வகையான வேகத்தை ஒருவன் இந்த சம்ஸ்காரத்திலே, அதாவது இந்த பிறவியிலே அவன் கட்டுப்படுத்த வேண்டும். அதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவன் பிரவிருத்தி நிவர்த்தி மார்க்கத்துக்கு செல்வான். அதாவது பிரவிருத்தி என்றால் இன்னும் மேலே இந்த அதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படி அவன் சம்சாரத்தில் கொண்டு போய் விட்டுரும் அது அவனுக்கு. அதாவது பிரவிருத்தி விதத்தில் கொண்டு போய் விதவிதமான செயல்கள் செய்ய ஆரம்பிச்சிருவான். எனவே இந்த வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பகவான் சொல்கிறார். உதாரணமாக விதவிதமான உணவு, அதாவது உணவு ஒரு டேபிளில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, விதவிதமாக இருக்குது, அதை பார்த்த உடனே நமக்கு என்ன வரும், ஒரு அது மேலே ஒரு போகம் வரும், அது மேலே அது ஒரு வேகம் வரும், அந்த போகத்தினால ஒரு வேகம் வரும். ஸோ அந்த எனக்கு அது பிடிக்கும், எனக்கு இந்த வஸ்துவெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறனால அந்த வேகம் சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது. அப்பொழுது அந்த வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த பயிற்சியை நாம் இந்த சரீரம் அழியும் முன்பு, அதாவது இந்திரியங்களுடைய சக்தி இழக்கும் முன்பு நாம் அதை பயிற்சி செய்து அதை கட்டுப்படுத்த வேண்டும், அட்லீஸ்ட் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த சரீரம் அழியறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம அதை கட்டுப்படுத்த வேண்டும். இந்திரியம் தன்னுடைய செயலை சக்தியை இழப்பதற்கு முன்பு அதை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி யார் ஒருவன் இந்த வேகத்தை கட்டுப்படுத்துகிறானோ அவனே மனிதன். ச நர ச ச அதாவது ச யுக்தக சஹ அப்படின்னு சொல்றார் ரெண்டாவது லைன்ல. காம குரோதாத் பவம் வேகம் சஹ, ச அப்படின்னா அவன்தான் மனிதன், அவன்தான் மனிதன் அப்படின்னா, ஏன்னா சக்னோதி முடியுமோ, முடியுமானால், முடியுமோ
அப்படிங்கிற பொருள். சக்னோதி இக என்ன, இந்த உயிர், இந்த உடலில் உயிர் இருக்கும் பொழுதே. யஹ அப்படின்னா யார் ஒருவன் என்று, அதாவது யார் ஒருவன் இந்த உடலில் உயிர் இருக்கும் பொழுதே இந்த வேகத்தை சகித்து கொள்கிறானோ, கட்டுப்படுத்துகிறானோ, சகித்து கொள்ள முடியுமோ, தாங்கிக் கொள்ள முடியுமோ, அதை குறைந்தபட்சம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது. நாம் இறப்பதற்கு முன்பு இந்த சக்தியை நாம் கட்டுப்படுத்தணும். ஏன்னா பிராக் சரீர விமோக்ஷனாதுன்னு சொல்றாரு. பிராக் சரீர விமோக்ஷனாதான் பாருங்க, சக்னோ தெய்வ எஸ் ஓடும் பிராக் சரீர விமோக்ஷனா. இந்த சரீரம் தன்னுடைய நேரத்தை, அதாவது இந்த பிராரத்தை முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி இதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அந்த வேகத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். எந்த வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும்? செகண்ட் லைன்ல காம குரோதாத் பவம் வேகம், காம குரோத உத்பவம் வேகம், அதாவது அதை பிரிச்சு படிக்கணும். உத்பவம், காம குரோதத்தினால் உண்டாகின்ற அந்த வேகத்தை, ஆசையை, குரோதத்தை, கோபத்தை குறைக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். உத்பவம் தோன்றுகின்ற வேகத்தை, அந்த எப்படி, அது எப்படினா சுனாமி மாதிரி வருமா. அந்த வேகம் எங்கிருந்து வருகிறது, எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது? இந்த காமத்திலும், அதாவது ஆசையிலும் குரோதத்திலும் உற்பத்தி ஆகிறது. யாரால் இதை தாங்கிக் கொள்ள முடியுமோ அவன்தான் யுக்தன். யுக்தன் என்றால் ஞானி. அவன் நிறைநிலையை அடைந்தவன். அவனுடைய அறிவால், அதாவது அவனுடைய அந்த ஞானத்தில் நிலை பெற்றவன் அவன். சக அவன் மனிதன், அவன் சுகி நரக. சுகி நரக என்றால் சுகமாக இருப்பவன். நம்ம ஏன்னா இந்த காம குரோதத்தை தான் நம்ம கொந்தளித்து நம்முடைய மனம், உடல் எல்லாத்தையும் சோர்வடைய செய்யும். ஸோ இவர்கள் கட்டுப்படுத்தியின் காரணமாக சுகி நரக ஆனந்தமாக இருக்கிறார்கள். இந்த புத்தியில் உள்ள அறிவில் நிலை பெற்றவன், அதாவது புத்தியில் இருக்கின்ற இந்த விவேகம் வைராக்கியம் வேலை செய்யும். இதில் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படி என்பதை தெளிவாக உணர்ந்தனால் அவனுக்கு அந்த வேகம் குறைகிறது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக என்ன சொல்றாருன்னா, பகவான் நீ அதை பார், எல்லாம் அனுபவி, ஆனால் அந்த வேகத்தை குறை, மீன்ஸ் பொறுமையாக இரு, வருவதை எதிர்கொள் அப்படின்ற மாதிரி. இனி அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்வாருன்னா, பகவான் இந்த காம குரோதத்தை ஞானத்தினால் விட்டுவிட வேண்டும். மொதல் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு, இந்த காமத்தையும் குரோதத்தினுடைய வேகத்தை முதல் குறைக்க வேண்டும். அதுக்கப்புறம் அடுத்ததுல அதை கண்டிப்பாக அதை வந்து ஞானத்தினால் அதை வென்றுவிட வேண்டும் என்ற. ஏனென்றால் நம்மளுடைய அந்த காம குரோதம் எப்படின்னா ஒரு க்ரானிக் டிசீஸ் மாதிரி எப்போ இருக்கும், அதே போல அது உள்ள இருக்கும். ஏன்னா சில பேருக்கு நாய் கடித்தாலோ அல்லது ஜாண்டிஸ் மஞ்சக்காமாலை வந்தாலோ அதனுடைய வைரஸ் வந்து கிட்டத்தட்ட 15 to 10 years இருக்கும் அப்படின்னா, 15 to 20 years அது உள்ளே இருக்குமா, எந்த இதுவும் இல்லாமல் இருக்குமா. அதுக்கு ஃபேவரபிளாக அந்த சுச்சுவேஷன் வரும்போது திருப்பி மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது மாதிரி இந்த காமக்ரோதம் எப்போவுமே அந்த சட்டில், அந்த பீஜத்து வடிவத்தில் நமக்குள்ளே இருக்கும். அது எப்போ வெளியே வரும் என்று சொல்ல முடியாது. அதுக்கு ஃபேவரான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அது மேலே வரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் கேள்விப்பட்ட ஒரு சாது, இமயமலையில் கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலம் யார்கிட்டையும் பேசாமல் தனிமையில் அவர் வாழ்ந்து வந்தார். எப்படி அவர் இந்த ரேஷன் எல்லாம் எப்படி அவருக்கு இது கிடைச்சதுன்னு தெரியல. அப்போ யார்கிட்டையும் அவர் பேசலை. அதுக்கப்புறம் அவர் கீழே வந்துட்டார். வந்துட்டு அந்த 17 வருஷம் பேசாமல் இருந்ததுக்கு ஒட்டு மொத்தமாக பேச ஆரம்பிச்சிட்டாராம், பேசிக்கிட்டே இருப்பாராம். காரணம் என்னென்னா, அந்த பேசணும் அப்படிங்கிற சம்ஸ்காரம் உள்ளே இருந்து அதை அப்படியே அதோடைய வேகத்தை குறைக்காமல் அப்படியே மறைச்சி வச்சுருந்துருக்காரு. அது அப்படியே திருப்பி பஸ்ட் ஆகி அந்த பேசிக்கிட்டே இருப்பார் அவர் அப்படிங்கிற மாதிரி இது சொல்கிறார். ஸோ அவருடைய தவ வாழ்க்கை முடிஞ்சு இப்படி அவருக்கு ஆகிப்போச்சு. அதனால் முதலில் அதன் வேகத்தை, காம குரோதத்தினுடைய வேகத்தை குறைக்க வேண்டும். பிறகு ஞான நிஷ்டையினால் அந்த பீஜத்தை எரித்து விட வேண்டும். அப்படி யார் ஒருவன் இந்த காம குரோதத்தை, மத ஆச்சரியத்தின் வேகத்தை குறைக்கிறானோ அவன்தான் மனிதன், அவன்தான் சுகி நரக, சுகமாக வாழக்கூடிய மனிதன் அப்படின்னு சொல்றாரு. நாம் இங்கு செய்ய வேண்டிய முதல் சாதனை ஏன்னா, இந்த காம குரோதத்தை வேகத்தை குறைக்கணும் அப்படிங்கிற இந்த முதல் சாதனை என்ன சொல்றாருன்னா, ஆன்மீகத்தை நாடுபவராக இருந்தாலும் சரி, ஏன்னா பொதுவாக வந்து ஆன்மீகத்தில் போகிறவங்க இருந்தாலும் சரி, அல்லது லௌகீகத்திலும் இருக்க வேண்டும்னாலும் சரி,
அவர்களுடைய நோக்கம் என்னன்னா நான் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று தான் நீ இருக்கும். அதான் நோக்கமாக இருக்கும். அதை அடைய என்ன செய்ய வேண்டும், என்ன சாதனைகள் செய்ய வேண்டும் என்றால் காம குரோத மோக மத மாத்சரியத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இவைகளை நாம் இந்த உடலில் உயிரோடு இருக்கும்போதே ஆன்மீக சாதனையின் மூலம் நாம் அதை கட்டுப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி லௌகீகத்தில் இருந்தாலும் சரி நாம் ஆனந்தமாக இருக்க முடியும், முன்னேறி செல்ல முடியும். யார் ஒருவன் இந்த காமக்ரோதத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறானோ இந்த நரகசக்தி, நரகசக்தின்னு சொல்றார் இதை பகவான், இறைவன் அந்த அந்த சக்தியை இறைவன் பக்கம் திருப்ப வேண்டும், மடைமாற்றம் செய்ய வேண்டும். அது எப்படி செய்வது? காமக்ரோதத்தை இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட வேண்டும், கோபப்பட வேண்டும். காமம் என்றால் ஆசை, குரோதம் என்றால் கோபம். ஸோ இறைவனை அடைய வேண்டும் என்பதில் ஆசையும், இறைவனை அடைய முடியவில்லையே என்று தடைகள் வரும் பொழுது அந்த தடைகள் மீது கோபப்பட வேண்டும். இந்த அந்த இதை அப்படியே மடைமாற்றி அதை கோபப்பட வேண்டும் என்று சொல்றார். அதுக்கப்புறம் பேராசை, பேராசை லோபம். நமக்கு லோபம் எதில் வர வேண்டும் என்றால் ஆன்மீக ஞானத்தை அடைய வேண்டும், ஆன்மீக ஞானத்தை சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும், நிறைய சாஸ்திரங்கள் படித்து நிறைய சத்சங்கம் செய்து அதன் மூலமாக ஆன்மீக ஞானத்தை நான் இன்னும் பெருக்க வேண்டும் என்ற லோபம் பேராசை வர வேண்டும் என்று சொல்கிறார். ஸோ இந்த ரெண்டு சாதனையும் நம்ம பண்ணணும். பகவான் சொல்கிறார், யார் ஒருவன் இந்த காமத்தையும் குரோதத்தையும் வெல்கிறானோ அவன் வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஆனந்தத்தை அடைவான், ஆனால் அதை வெல்வது மிக கடினம். மேலும் இந்த ஆசைக்கும் பேராசைக்கும் தொடர்பு உண்டு. ஆசை தன்னுடைய இன்டென்சிட்டி, தன்னுடைய இதை இன்டென்சிட்டி கூடிச்சுன்னா அதே பேராசையாக மாறும். ஏன் இந்த காமம் ஆன்மீக வாழ்க்கைக்கு மிக தடை, பெரிய தடையாக இருக்கிறது, முதன்மை தடையாக இருக்கிறது என்றால், முதலில் இந்த காமம் மிக பெரிய புலனோடு தொடர்பு இருக்கும். அதாவது ஆசை என்பது மிக ஒரு புலனோடு தொடர்பு கொண்டிருக்கும். ஒவ்வொரு உயிரினும், மனிதன் மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிரும் அல்லது காட்டில் வாழும் விலங்குகளும் இந்த மோகத்தை தெளிவாக வெளிப்படுத்தும். இந்த காட்டில் வாழும் விலங்குகள், காட்டில் வாழும் விலங்குகளின் கூட்டம் ஆண் விலங்குகள் மற்ற ஆண் விலங்குகளோடு சண்டையிடும். அந்த சண்டையின் மூலமாக அதை அடைய விரும்பும், அதாவது அது எதன் மேல் ஆசை வைத்திருக்கிறதோ, அந்த சண்டையின் மூலம் எதை அடைய விரும்புகிறதோ அந்த ஆசையை அடைய தான் சண்டையிடுகிறது என்பதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் சைக்காலஜி தான். மேலும் ஹியூமன் பாடி நேச்சர் ஆர் அனிமல் நேச்சரில், அனிமலில் என்னென்னா சில ரசாயனங்கள் அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த ரசாயனங்கள் உருவாகிறது. அதாவது அந்த பாடியிலிருந்து சில கெமிக்கல்ஸ் சேஞ்சஸ் உண்டாகும். அந்த உடலில் செயல்படும் அந்த இயற்கையான உள்ளுணர்வு உண்டாகும். அதாவது இந்த ரசாயனத்தின் மூலமாக இயற்கையாக உள்ளுணர்வு உண்டாகிறது. அந்த ரசாயன சேர்க்கையினால் அந்த விலங்குகளின் உடலில் இயற்கையாக சுறுசுறுப்பாக இருக்கவும் உறுதியாக சண்டை போடவும் தயாராகிறது. எதனால? அந்த இயற்கையாக உருவாகின்ற ரசாயனத்தின் மூலமாக. ஸோ இதில் என்ன வருத்தம் என்றால், இந்த சண்டையின் போது ஒரு சில விலங்குகள் இறக்கவும் நேரிடும். அந்த ஆசையை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உடலையும் நீர்த்து விடுகிறது. ஏன், மனிதர் வாழ்க்கையிலேயும் நடக்கிறது இதெல்லாம். இந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்று உயிரையும் இழக்கக்கூடிய வகையில் அவர்கள் சண்டையிடுகிறார்கள். ஆகவே இவைகளை ஆன்மீக வாழ்க்கைக்கு மிக பெரிய ஒரு தடை என்று பகவான் சொல்கிறார். ஆன்மீக வாழ்க்கை மிக பெரிய எதிரி எங்கு இருக்கிறது என்றால் நமக்குள்ளே தான் அந்த எதிரி இருக்கிறது. அது இதை பற்றி நம்ம வந்து 6வது அத்தியாயத்தில் நம்ம பார்ப்போம். எப்படி எதிரி ஆகிறது? நானே எதிரியாகிறேன், நானே நண்பன் ஆவேன் அப்படின்னு பகவான் சொல்வார். எப்படி எதிரியாகிறதுனா நம்ம 6வது அத்தியாயத்தில் பார்ப்போம், அடுத்தது சொல்லுவாங்க இதில் அத்தியாயத்தில். ஸோ இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்திருப்பது, அந்த இந்திரியத்தினுடைய கட்டுப்பாட்டில் நாம் இருப்பது தான் முதல் எதிரி. சுவாமி பிரேமானந்தர் அடிக்கடி சொல்கிறார், அந்த இந்த வார்த்தை அடிக்கடி அவர் சொல்வார் அவருடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னு தெரியும். 5 வகையான உணவுகள் இந்த உலகத்தில் உள்ளது, எல்லா உயிர்களும் அந்த 5 வகையான உணவுகள் அனுபவிக்கிறது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்களால், காதுகளால்,
மூக்கு மூக்கினால் தோல் தோலினால் ஒவ்வொரு வகையான உணவு இந்த உடல் அதாவது நாம் உண்ணும் உணவு மட்டும் வாயில் சாப்பிட்ற உணவு மட்டுமே கிடையாது கண்களால் நாம் பார்க்கக்கூடியது உணவு காதால் நாம் கேட்கக்கூடியது உணவு இப்படி ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு இதில் இருந்து இந்திரியங்கள்லேருந்து வருது அதனால தான் காதுகளால் சப்தத்தை உணவாக நாம் உண்கிறோம் ஸ்பர்சம் தொடுதல் என்பது அதாவது தோல் தோல் தொடுதல் மூலம் நாம் உண்கிறோம் ரூபம் கண்களிலிருந்து ரசம் நாக்கிலிருந்து கந்தம் நறுமணத்திலிருந்து இவ்வாறு ஐந்து வகையான இந்திரியங்கள் உணவை வெளியே இயற்கையாக அதில் அனுபவிக்கிறது அதாவது உலகில் உள்ள அந்த ஐந்து வகையான இந்திரிய அதாவது தன்மாத்திரையிலிருந்து இந்த இந்திரியங்கள் அதை உண்கிறது வேதாந்தத்தின்படி இந்த ஐந்து இந்திரியங்கள் மிக முக்கியமானது எதுன்னு கேட்டால் கண் அண்ட் காது அதற்கு பிறகுதான் நாக்கு அதாவது நமக்கு அதிகமாக விதவிதமான உணவுகளை உண்ண வேண்டும் உண்ண விரும்புகிறோம் நாம் நாக்கை கட்டுப்படுத்தினால் நம்முடைய ஆசையையும் பேராசையும் கட்டுப்படுத்தலாம் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது அதனால பகவான் இங்கே ஒரு அருமையான வார்த்தையை உபயோகிக்கிறார் வேகம் காம குரோதாத் பவம் வேகம் இது சமஸ்கிருத வார்த்தை இதன் பொருள் என்னன்னா சுனாமியை போல இருக்கும் இந்த பேராசையை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நாம் அதில் அடித்து கொண்டு போய் நம்மை சேர்த்து விடும் அதாவது நம்முடைய வாழ்க்கையை அது அஸ்தமனம் பண்ணிடும் ஆகவே அந்த நேரத்தில் பவதாரிணி அல்லது இறைவனுடைய உதவி மிக முக்கியமாக நமக்கு தேவை அது இல்லை என்றால் அந்த சுனாமி புயலில் நாம் அழிந்து விடுவோம் மேலும் பகவான் சொல்கிறார் யார் ஒருவன் இந்த உடலில் உயிர் இருக்கும்போது இந்த காம குரோதத்தினுடைய வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அதாவது கட்டுப்படுத்துகிறார் சிலர் நினைக்கிறார்கள் இந்த உயிர் பிரிந்த பிறகு இந்த காம குரோதம் எல்லாம் முடிந்துவிடும் அதாவது கட்டுப்படுத்தலைனாலும் அதோடு அது முடிஞ்சு போயிடும் இனிமேல் அது இருக்காது அப்படின்னு நினைக்கிறார்கள் ஆனால் அது தவறு இந்த மரணம் என்பது ஒரு கமா புலிஸ்டாப் இல்லை ஒரு கமா என்றால் தொடரும் அடுத்தது தொடரும் ஏன்னா எங்கே நம்ம விட்டுட்டு போகிறோமோ அங்கேருந்து நம்ம மீண்டும் எடுத்துனது எப்படி இந்த இந்த ரன்னிங் ரேஸில் வந்து ஒவ்வொரு கோல் கொடுத்துட்டு ஓடுவாங்க பார்த்தீங்கன்னா ரிலே அந்த ரிலேயில் கொடுத்துட்டு போகிற மாதிரி எங்கே நம்ம விட்டோமோ அங்கே தான் நம்ம மீண்டும் ஒரு சரீரம் எடுத்துகிட்டு வந்து அந்த விட்ட இடத்துலேருந்து திருப்பி பிடிப்போம் ஸோ இந்த காம குரோத மோக மதம் ஆசிரியம் எல்லாம் ஷட்டில் அதாவது சூக்ம சரீரத்தில் இருக்கும் அது அப்படியே இன்னொரு சரீரத்தில் போயிடும் அதாவது புதுசாக எடுத்த சரீரத்தில் போயிடும் அதனால் நம்ம நினைக்கலாம் இந்த சரீரத்தில் இருக்கும்போதே அது காம குரோதத்தை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைனா கட்டுப்படுத்தினால்தான் அதனுடைய சம்ஸ்காரம் அடுத்ததுக்கு போகாமல் இருக்கும் ஏன்னா நம்ம பொதுவாக சம்ஸ்காரத்தின் பதிவாக இப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதனால உன்னுடைய விதி உன் கையில் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் இப்போ நம்ம சத்சங்கம் பண்ணி நிறைய ஜபம் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஒரு வகையான சம்ஸ்காரம் உருவாகிறது இந்த சம்ஸ்காரம் நமக்கு கண்டினியூ பண்ணும் அடுத்த ஜென்மத்தில் ஸோ அதனால் நம்மளுடைய நல்ல சம்ஸ்காரங்கள்னால நம்ம ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கலாம் நிச்சயமாக இதை விட ஒரு பெட்டர் பாடி இதை விட பெட்டர் சூழல் இதை விட பெட்டர் சொந்த சுற்றுச்சூழலோடு தான் நம்ம அடுத்த ஜென்மத்தில் இருப்போமேங்க தவிர இதை விட கீழே போக மாட்டோம் என்பது கன்ஃபார்மாக தெரியும் கன்ஃபார்மாக பகவான் இங்கே சொல்கிறார் அதனால் நம்முடைய நல்ல சம்ஸ்காரத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த சம்ஸ்காரத்தை வளர்த்து கொள்வதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரணம் தார்மீக வழியில் வாழ்ந்து நம்முடைய அதாவது ஆன்மீக வாழ்க்கை தார்மீக வாழ்க்கை வாழ வேண்டும் அதன் மூலமாக இந்த காமத்தையும் குரோதத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்துவதன் மூலமாக நமக்கு ஒரு சம்ஸ்காரம் உருவாகும் அந்தது நல்ல சம்ஸ்காரம் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு சூழலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார் நாம் இந்த காம குரோதத்தை வெல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் ஆனால் இரண்டு நிபந்தனைகள் நாம் ஆன்மீக வாழ்க்கை ஆன்மீக சாதனைகள் தொடர்ந்து பல ஜென்மங்கள் சன்மங்களாக இன்னொன்னே நமக்கு ஒரு பயம் வந்துடும் என்னடா இந்த ஜென்மத்தில் முடியாதா அப்படின்னா இறை நாமத்தை ஆனந்தமாக ஜபம் செய்ய செய்ய நமக்கு ஒரு வகையான ஆனந்தம் உண்டாகணும் என்றால் சத் சித் ஆனந்தம் தான் இறைவன் நம்மளுடைய இறைவன் நாமத்தை நாம் ஜபிக்கும்போது நாம் அந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்றால் அட்லீஸ்ட் நமக்கு அதனுடைய கிளிம்ஸ் நமக்கு கிடைக்கும் எப்படின்னா ஒரு நெருப்பு இருக்குது ஒரு பெரிய தீ எரியுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம வந்து அந்த நெருப்பை நோக்கி போகிறோம்னா மொதல் அதனுடைய வார்ம்னஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம்
இன்னும் கொஞ்சம் போனா நல்ல ஹீட், இன்னும் கொஞ்சம் போனோம்னா இன்னும் நல்ல ஹீட், கடைசி நம்ம அந்த நெருப்போட நெருப்பாக ஆகும். அதுபோல இந்த சச்சிதானந்தம் என்கிறது இறைவன், இந்த நாம ஜபத்தின் அவருடைய திருநாமத்தை நாம் சொல்ல 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 அந்த ஆனந்தத்தை நாம் பெற வேண்டும். பெறவில்லை என்றால் நாம் மெக்கானிக்கலா செய்யறோம்னு அர்த்தம். அதனால நம்ம வந்து கண்டிப்பா இந்த காமக்ரோதத்தை வெல்ல முடியும். நாம் ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக சாதனைகள் தொடர்ந்து பல ஜென்மங்களாக செய்ய வேண்டும். அது மேபி ஒரு ஜென்மத்தை ரெண்டு வில்லத்தில் முடலாம், இல்லை 10 ஜென்மம் கூட ஆகலாம். நம்ம செய்யறதை பொறுத்து தான். எத்தனை ஜென்மம் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இறை நாமம் ஒன்று இருந்தால் போதும், இறைவா உன்னுடைய திருப்பாதங்களில் எனக்கு பக்தி மட்டும் இருந்தால் போதும் என்று சிலர் பாட்டு சில பாடுகள்லாம் பாடுறாங்க. ஏன்னா எத்தனை ஜென்மம் வேணாலும் அதை பற்றி எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி நாம் இறை நாமத்தில் அந்த ஆனந்தத்தை அனுபவித்து எத்தனை ஜென்மம். ஸோ அந்த அந்த சாதனைகள் செய்யும்போது இந்த காமக்ரோதம் கட்டுப்படும். ஸோ இறைவன் அருளால் பகவான் ராமகிருஷ்ணர் சாரதை அன்னை சாரதை சுவாமி விவேகானந்தர் சொல்வது போல, இறைவன் அருளின்றி யாரும் இந்த உலகத்தில் காமக்ரோதத்தை வெல்ல முடியாது, அதனுடைய வேகத்தை குறைக்க முடியாது. யார் அந்த பவதாரிணியின் சரணடைகிறார்களோ அப்பொழுது அவர்களுடைய அருளால் அன்னை தன்னுடைய குழந்தையை தன்னுடைய மடியில் அமர்த்தி கொண்டு அமர செய்வாள். அப்பொழுது இந்த காமக்ரோதம் நம்மை அண்டாது. ஏனென்றால் தேவியே ஒரு என்ன ஒரு இது கேடயமாக இருந்து நம்மை காப்பாற்றுவாள். அப்பொழுது இந்த இரண்டு சக்தியும் வென்று நாம் இந்த பாவமற்ற ஆத்மாவை உணர முடியும். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய, அதாவது அதான் நம்ம வந்து டெய்லி ஒவ்வொரு நாளும் ஆரத்தி சர்வமங்கல மாங்கல்யில் பாடும்போது கடைசி லைனில் பார்த்தீங்கன்னா, சரணாகத தீனார்த்த பரித்ராணாய பராயணே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வார்த்தி சர்வார்த்தி சர்வார்த்தினா எல்லா வகையான இன்ப துன்பங்களையும் ஹரே தேவி அவள் வெட்டி வீழ்த்துவாள். ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதேன்னு பாடுறோம். ஸோ முத தேவியிடம் நாம் சரணடைய வேண்டும். அந்த சரணடைவதன் மூலமாக நம்மிடம் இருக்கின்ற காம குரோத லோப மதம் ஆச்சரியம் எல்லாவற்றையும் வெட்டி வீழ்த்துவாள் தேவி, நமக்கு கேடயமாக இருந்து பாதுகாப்பாள் அப்படின்று இந்த ஸ்லோகத்தில் சக்னோதைவ யசோடும் பிராக் சரீர விமோக்ஷனார் காம குரோதாத் பவம் வேகம் ச சுகி நரக ச யுக்தக ச சுகி நரக அப்படின்ற சொல்ல. இனி 24வது ஸ்லோகம். 24, 25, 26 இந்த மூன்று ஸ்லோகமும் மீண்டும் ஞானத்தினுடைய பலனை சொல்றார் பகவான். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், ஒவ்வொரு விதமாக சொல்கிறார் பகவான். இங்கே ஏற்கனவே ஜென்ரலாக சொல்லிட்டாரு, ஒவ்வொரு விதமாக சொல்கிறார். அதனால இந்த 24, 25, 26 அது கூட பெரிய இது இல்லை, ஷார்ட்டாக முடிச்சிருவோம். அதே போல 27, 8, 29 மொத்தமே 29 ஸ்லோகம் தான். ஸோ இந்த மூன்று ஸ்லோகம் மீண்டும் ஞானத்தினுடைய பலனை சொல்றார். அதுக்கப்புறம் மூன்று ஸ்லோகம் அடுத்த 6வது அத்தியாயத்தில் தியான யோகம் தான் பார்க்க போறோம். அந்த தியான யோகத்தினுடைய முன்னுரை தான் இந்த மூன்று ஸ்லோகம். அதனால அந்த மூன்று ஸ்லோகம் 27, 28, 29 வெறும் அர்த்தத்தை மட்டும் நம்ம படிக்க போறோம். இந்த ஸ்லோகத்துடைய கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டு 24, 25 அதுக்கப்புறம் 27, 8, 9 நம்ம வெறும் மீனிங் மட்டும் பார்த்துறோம். ஏன்னா அடுத்து தியானத்தை பற்றி, அதாவது நிதி தியாசனம். ஸோ ஃபார் இந்த 5 அத்தியாயத்தில் நம்ம வந்து ஸ்ரவணம் பண்ணியாச்சு, மனநம் பண்ணியாச்சு, இனி அதை நிதி தியாசனம் பண்ண போகிறோம் 6வது அத்தியாயத்தில். அதனால் அந்த 6வது அத்தியாயம் பார்க்கும்போது இந்த 27, 28, 9 நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து ஞானத்தினுடைய பலன், அதாவது யோகி பிரம்ம நிலையில் இருந்து பிரம்மம் அடைகிறான், பிரம்மத்தை அடைகிறான், அது சொல்றதுக்கு பகவான் சொல்றாரு. அவனுடைய அந்த லட்சியம், அந்த யோகி அந்த ஞானியுடைய லட்சணம் என்னன்னு சொன்னா, யோ அந்தர் அந்த சுகம் அந்தரார் ஆத்மா அந்த ஜோதிரேவச்ச ச யோகி ச பிரம்ம நிர்வாணம் பிரம்ம பூதாதி கச்சதி அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதனுடைய சிம்பிள் மீனிங் என்னன்னா, ஆத்மாவில் இன்பம் துய்த்து ஆத்மாவில் கிரீடந்து இன்னும் ஆத்மாவின் உள்வெளியில் காணும் யோகி தானே பிரம்மமாகி பிரம்ம நிர்வாணம் அடைகிறான் அப்படின்னு சொல்றார். இந்த மூணு ஸ்லோகம்
ஞானத்தால் என்ன பலன் என்று பகவான் சொல்கிறார். அதாவது சிரவண மனன நிதித்தியாசனம், அதனுடைய பலன் சுருக்கமாக சொல்றார். காரணம், நாம் இந்த பயிற்சியில் அதிகம் கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம வந்து ஞானத்தை பற்றியும் பார்த்தோம், ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆத்ம லட்சணத்தை பற்றி பார்த்தோம், இதெல்லாம் சிரவணம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு சில சந்தேகங்கள்லாம் வருது, அதுக்கப்புறம் அதை மனநம் பண்ணும்போது சில டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணுறோம். இனி அப்படி நிதித்தியாசனம் பண்ண போகிறோம். ஸோ இந்த பயிற்சி சிரவண மனன நிதித்தியாசம் என்பது கொஞ்சம் கடுமையான பயிற்சி நம்ம செஞ்சுருக்கோம். அந்த பயிற்சியின் மூலமாக நமக்கு ஒரு சில கிளாரிட்டி நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஜீவன் முக்தனுடைய பலன், அதாவது இந்த ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான பலன் ஜீவன் முக்தன் விதேக முக்தன், அவனுடைய பலன் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதனால் இங்கு வேறு அதாவது ஏற்கனவே பார்த்தது தான், இங்கு வேறு விதமாக பகவான் சொல்கிறார். ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத சொல்றாரு. யஹ அப்படின்னா ஜீவன் முக்தன், ஜீவன் முக்தனை பத்தி தான் சொல்றாரு இங்க. யஹ அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வந்து ய அந்த சுகம் இருக்கிற யஹ, அதை பிரிக்கும் போது யா பிளஸ் அந்த அப்படின்னு வரும். யஹ அப்படிங்கிறது சொல்லுவோம் நம்ம. அந்த யஹன்னா ஜீவன் முக்தன், அந்த சுகம் யாருடைய யார் ஒருவன் அந்த சுகம் தன்னிடத்திலே தான் சுகத்தை அனுபவிக்கிறானோ, தன்னிடத்திலே தான் ஆனந்தமாக இருக்கிறானோ, இதை பல இடங்களில் பகவான் சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது அத்தியாயத்திலும் நம்ம வந்து பார்த்துருக்கோம், மூணாவது அத்தியாயத்திலும் பார்த்துருக்கோம். ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆத்மன்யே ஆத்மனா துஷ்ட சித பிரஜ சத உச்சதேன்னு சொல்லுவோம். எஸ்து ஆத்மரதிரேவ சாத் ஆத்ம திருப்தசியமானவன் மூணாவது அத்தியாயத்தில் சொன்னார். அதே மாதிரி தான் இதனுடைய மீனிங் என்றால், உன்னிடத்தில் நீ சுகமாக இருப்பது என்று சொல்கிறார். அதாவது உன்னிடத்தில் நீ எப்படி சுகமாக இருப்பது என்பதை பகவான் சொல்கிறார். அவன்தான் யார் ஒருவன் தன்னிடத்தில் தான் சுகமாக இருக்கிறானோ அவன்தான் யோகி, அவன்தான் ஞானி. நம்மில் பல பேர் என்ன பண்ணுவோம்னா, சுகமாக ஆனந்தமாக இருப்பதற்கு நாம் பல மனிதர்களை வேலைக்கு வச்சிருப்போம், பல வஸ்துக்கள் வச்சிருப்போம், காரு அது இது ரோட்லஸ்க்கு வச்சிருக்கிறோம். அதன் காரணமாக நமக்கு சுகம் வராது, துக்கம் துயரம் தான் வரும். ஏன்னா அவர்களுக்கு வேலை சொல்லி நம்ம பண்றதுக்குள்ள நம்ம படாது பாடுபடுவோம் என்பதை இங்கு பகவான் சொல்றாரு. அதாவது சுக துக்கம், அது எனக்கு நமக்கு சுகம் வரும்னு நினைச்சு வெளி வஸ்துக்கள் வெளி நபர்கள்ந்து வரும்னு நினைக்கிறோம், ஆனால் நமக்கு கடைசி அதுலேருந்து சுகம் வரல, துக்கம்தான் வருது என்பதை அவர்கள் எப்பொழுது உணர்கிறார்களோ, வெளி சுகம் வெளியிலே சுகம் இல்லை என்று தெரிகிறதோ, அதாவது சம்சாரம் இதுதான் சம்சாரம், வெளியில் சுகம் இருக்குன்னு நினச்சி நம்ம ஒவ்வொரு இடத்தையும் மாட்டிக்கிறோம், இதுதான் சம்சாரம். ஆனால் இந்த ஞானியோ ஜீவன் முக்தனோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த சுகம் தனக்குள் தான் ஆனந்தமாக இருப்பான். இவைகள் ஞானிகளின் லட்சணம், அல்லது விதேக முக்தன் அல்லது இதன் ஞானிகளுடைய லட்சணம் அப்படின்னு சொல்றார். ஞான நிஷ்டையில் இருப்பவனுடைய பலன், அதாவது இதுதான் சாதகன் தம்முடைய எப்படி ஒரு ஞானி இருப்பான், அவன் எந்த லட்சணத்தில் இருப்பான்னா தன்னைத்தானே அவர் ஆனந்தமா இருப்பார், அந்த சுகம் வந்துடுறார். அதுக்கப்புறம் அந்தராராமா, அந்த பிளஸ் அராமா, தனக்குத்தானே விளையாடுவான், தனக்கு விளையாட்டு களமாக தன்னிடமே இருந்து விளையாடுவான், யாரும் அவனுக்கு இது பண்ண வேண்டியது. இதெல்லாம் வந்து உபனிஷத் வார்த்தைகள், அந்தரா ராம அந்த சுகம் அப்படிங்கிறத ஆத்ம கிரீடம் அப்படிங்கிற ஒரு இதில் வரும், ஸோ ஒரு உபனிஷத்தில் வரும். அதாவது தன்னைத்தானே விளையாடுகிறான், தானே விளையாடுகிறான் அப்படிங்கிறத. இதை நம்ம உதாரணமாக பார்க்கணும்னா, பகவான் ராமகிருஷ்ணர் இதில் தட்சிணேஸ்வரத்தில் பூஜை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவர் எந்த நேரத்தில் பூஜை ஆரம்பிக்கிறான்னு தெரியாது, எப்போ நைவேத்தியம் பண்ணுவார்னு தெரியாது, எப்போ மணி அடிப்பார்னு தெரியாது, எப்போ பாடுவார்னு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதை அவர் சிலர் ஒரு சீக்வன்ஸ் இப்படி தான் பண்ணணும்னு இருக்குது பூஜை இல்லை ஆரம்பத்தில், ஆனால் அதையெல்லாம் கடந்து அவர் என்ன பாடுவார், நைவேத்தியம் பண்ணுவார், அப்புறம் கொஞ்ச நேரம் விசிறியை வச்சு வீசுவார். அதான் அவருக்கு என்னென்னா அந்தர் சுகம் அந்தராராம, தனக்குள்ளே தான் விளையாடி கொண்டுகிறார். பகவான் ராமகிருஷ்ணன் அந்த கிரேட் மாஸ்டர் அப்படின்ற புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் அந்தரா ராமா அந்த சுகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பகவான் ராமகிருஷ்ணர் எப்படிலாம் இருந்தார் அப்படிங்கிறத அது சொன்ன, தனக்குத்தானே பேசுவார், தனக்குத்தானே பாடுவார், தனக்குத்தானே ஆடுவார், அந்த அதுதான் அந்தரா ராமா. ஒவ்வொரு மனிதனும்
தன்னுடைய சுகத்தின் காரணமாக அவர் நம்ம சாதாரண மனிதர்கள் தன்னுடைய சுகத்துக்கு காரணம் என்னுடைய வீடு, என்னுடைய டிவி, என்னுடைய கார் என்று சொல்வார்கள். அதே போல வயது ஆக ஆக என்னன்னா அந்த பொருள்கள் மாறிக்கொண்டு போகும். இந்த முத இதுல எனக்கு சுகம் வந்தது, அப்புறம் அதுல வருதுன்னா. ஆனால் மாறாத ஒன்று ஆத்மா இருக்குங்கிறதையும் அப்ப அவனுக்கு புரிவதில்லை. காரணம் தெரிஞ்சாலும், ஏன்னா வயசாகி போய்கிட்டே இருக்கு, தவிர அந்த உள்ள ஒரு சுகம் தான் அடைகிறான். அவன் வந்து சின்ன வயசுல பொம்மை, அதுல சுகம், அதுக்கப்புறம் இன்னொரு, அதுபடி மாறி மாதிரி அவனுக்கு போகுது. ஆனா உள்ள அந்த சுகத்தை ஆனந்தமாய் அனுபவிப்பது அந்த ஒரு ஆத்மா அப்படிங்கிறத அவன் மறந்திருக்கிறான். ஆனால் ஞானி அப்படி கிடையாது. வெளியில ஒண்ணுமே சுகமே இல்லை. இதை பற்றி நம்ம சைக்காலஜிக்கலா என்ன சொல்லுங்கிறத டீட்டெயில் நம்ம பார்ப்போம். ஸோ வெளி உலகத்தில் சுகம் இல்லை அப்படிங்கிறதையும் தெரியுது, ஞானிகளுக்கு தெரியும். வெளி உலகத்தில் ஒரு சுகமும் இல்லை, சுகம் தருவது போல தெரிகிறது அப்படிங்கிறத சொல்ற ஞானிகளை உணர்ந்து அவர் தனக்குத்தானே ஆனந்தமாக இருக்கார். பொதுவாக துன்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம பார்ப்போம், ஒருத்தர்கிட்ட யாராவது நமக்கு தானே ரொம்ப சோகமாக முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், என்னப்பா ஏதாவது சோகமாக இருக்குங்களே என்ன அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆனந்தமாக இருக்கும்போது நம்ம ஏன் சொல்ல மாட்டோம், அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டோம், என்னப்பா ரொம்ப ஆனந்தமாக இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்படி துன்பமாக இருக்கும்போது என்னப்பா ரொம்ப சோகமாக இருக்கு அப்படிங்கிறதான் சொல்லுவோம் நிறையா. ஏனென்றால் நம்முடைய சுபாவம் ஆனந்தமாக இருப்பது. நம்முடைய சாஸ்திரம் அதான் சொல்கிறது, நம்முடைய உண்மையான சுபம் பகவான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிற மாதிரி பொட்டென்ஷியலி டிவைன். அந்த டிவினிட்டி இருக்கும்போது நிச்சயமாக ஆனந்தமாகத்தான் இருக்கும். அதுதான் சாஸ்திரம் சொல்கிறது. நாம் இந்த காரணத்துக்காக ஆனந்தமாக இருக்கிறோம், அதனால தான் நம்ம ஆனந்தமாக நிறைவாக இருக்கிறோம். இதுதான் மோட்சத்தினுடைய லட்சணம். எப்பொழுது ஒரு மனிதன் ஆனந்தமாக அந்தர் ஆத்மாவிலே ஆனந்தமாக இருக்கிறானோ, நல்ல நிறைநிலையோடு திருப்தியோடு இருக்கிறானோ, அதுதான் மோட்சம். அதனால் தான் ஞானிகள் உண்மத்தவத், உண்மத்தவத்னா பைத்தியத்தை போல, பைத்தியம் இல்லை பைத்தியத்தை போல. அதே மாதிரி பாலவத் அப்படிம்பாங்க, பாலனை போல, குழந்தையை போல. அதே போல இது உண்மத்தவத், பாலவத், கிரீடவத், இப்படி பல விஷயம் சொல்லுவாங்க. அது போல இது போல அப்படின்னு சொல்லுவாங்க. பகவான் ராமகிருஷ்ணரும் அந்த நிர்விகல்ப சமாதி அடைந்த போது ஆறு மாத காலம் அவர் அப்படி மாதிரி ஒரு பைத்தியம் மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி, ஒரு பேய் மாதிரி, பிசாசவத் அப்படின்பா, பிசாசு மாதிரி எல்லாம் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம் அந்த கிரேட் மாஸ்டர் புத்தகத்தில் இருக்கு. ஸோ அவருக்கு வெளி சுகமே கிடையாது, வெளி சுகம் அவனுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்காது. உண்ட அந்தர் சுகம் நாம், அதுதான் நம்முடைய லட்சியம். நாம் வந்து மனித வாழ்க்கையின் லட்சியம் என்ன, இறைவனை அடைவது. அந்த லட்சியம் என்னவென்றால் நாம் அந்தர் சுகத்துக்கு தான், அதாவது வெளி சுகத்தில் எதுவுமே இல்லை, அந்தர் சுகம்ல தான் நமக்கு சுகம். அதனால தான் சொல்றாரு ததா அந்தர் ஜோதி, அதாவது முத அந்த ய அந்த சுகம் அந்தரா ராமா பிளஸ் அந்தர் ஜோதி. அந்தர் ஜோதி என்பது அவனுடைய அறிவு பிரகாசமாக இருக்கிறது, மீன்ஸ் அவனுடைய புரிதல் சரியாக இருக்கிறது, புத்தி தெளிவடைந்திருக்கிறது, நான் யார் என்று தெரிந்து கொண்டவன். யார், ஞானிகள் தான் அது தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை பகவான் ஏன் சொல்கிறார் என்றால், அந்தர் ஜோதி என்பதில் அவன் வெளி விஷயத்திலிருந்து தன்னை விளக்கிக் கொண்டான், வெளி விஷயத்திலிருந்து தன்னை விளக்கிக் கொண்டான். ஏனென்றால் வெளி விளக்கத்தில் ஒன்றும் இல்லை. அந்த விளக்கிக் கொண்டதால் அவன் உள்ளே ஆனந்தமாக இருக்கிறான், அந்த தெளிவு அவனுக்கு வந்திருக்கிறான். அந்தர் ஜோதி, நான் யார் என்று அவனுக்கு தெரிந்து இருக்கிறது. ஸோ வெளி உலகத்துக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் இந்த ஞானத்தில் நிலை பெற்று ஞான நிஷ்டையில் இருப்பதை தவிர வேறு எதிலும் எனக்கு விருப்பம் இல்லை என்று அவன் சொல்வான். அப்படிப்பட்டவன் தான் யோகி. ஜென் புத்திஸ்டில் ஒரு விஷயம் இருக்கு, நீ எதை அடைந்தாய் என்று ஒருவர் கேட்டார். ஒரு புத்தர், ஒரு ஜென் புத்திஸ்டை இன்னொரு புத்தர் கேட்டார். அப்போ அவர் சொல்றாரு, நான் நானாக இருக்கிறேன் அதுதான் நான் அடைந்த பலன். நான் நானாக இருக்கிறேன்னா மனோ சலோ மனே மனோ நிஜ நிகேதனே அப்படிங்கிற மாதிரி. நாம் இப்பொழுது இந்த உலகத்திலே சம்சாரத்தில் இருக்கிறோம், நம்முடைய உண்மையான வீடு இது இல்லை. நாம் நானாக இருக்க வேண்டும், நான் நானாக இருப்பது தான் என்னுடைய லட்சியம். அதுதான் சொல்றார் அந்த ஜென் புத்திசம், நான் நானாக இருக்கிறேன், இதை தான் நான் அடைந்த பலன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ யோகி என்றால் தன்னுடைய யோக சக்தியை, பொதுவாக மக்கள் என்ன சொல்றாருன்னா, ஒரு யோகி அப்படின்னா தன்னுடைய யோக சக்தியை வெளிப்படுத்தணுமா, மற்றவங்ககிட்ட காமிக்கணும், நான் இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி.
ஏன்னா நான் ஒரு சின்ன பகவான் ராமகிருஷ்ணன் சொன்ன கதை தான் அப்படின்னா, ஒரு பிரதர்ஸ் அண்ணன் தம்பி ரெண்டு பேர். மூத்தவர் வந்து துறவரம் வாங்கி போயிட்டார். அவர் கொஞ்ச காலம் இதில் மலையில் இருந்து தவமெல்லாம் பண்ணி அவருக்கு சில சக்திகள்லாம் வந்துருச்சு. அப்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தம்பியை பார்க்கலான்ட்டு ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வரும்போது தம்பியை பார்த்தா ரொம்ப சந்தோஷம், ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆற்றை கடந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்போது அண்ணன் சொல்கிறான், நான் பாத்தியா என்னுடைய, அதாவது யோகி, அதாவது யோகின்னு சோகால்டு யோகி, யோகி கிடையாது, யோகி அதை சொல்ல மாட்டாங்க வெளியே. அவர் சொல்கிறாரு, அண்ணன் இந்த மாதிரி நான் எனக்கு சக்தியெல்லாம் வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ இந்த ஆற்றை பாருங்க எப்படி கடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏதோ மந்திரத்தை சொல்லி அந்த ஆற்றில் நடந்து போகிறார். நடந்து போயிட்டு அந்த பக்கம் போயிட்டார். நீ வா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து சொல்கிறாரு தம்பிக்கு. தம்பி வந்து வர்றாரு. அவர் ஒரு போட்டை பிடிச்சி 50 விசா கொடுத்து அந்த போட்டை விட்டார். உன்னுடைய சக்தியோட வேல்யூ 50 விசா தான் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்கிறார். ஏன்னா நீ இவ்வளோ நாள் தவம் இருந்து இதுதான் கற்றுக்கிட்டு இருக்க, நான் 50 விசா கொடுத்து போட்டில் வந்துட்டேன், அதான் எனக்கு ஒன்று சொல்கிறேன். இது வந்து அயோகின்னு அர்த்தம். ஸோ யோகி வந்து இதெல்லாம் வெளியே டிஸ்பிளே பண்ணுறாரு. பொதுவாக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த யோகி ஏதாவது அவர் தன்னுடைய சக்தியை காமிக்கணும், அப்போ தான் அவர் யோகி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படி அது உண்மையான இது கிடையாது சார். தனக்குத்தானே தான் ஆனந்தமாக இருப்பது. அவர் சொல்கிறாரு, ஒரு யோகி பசித்தால் நான் சாப்பிடுகிறேன், தூக்கம் வந்தால் நான் உறங்குகிறேன், ஆனந்தமாக உறங்குகிறேன் சார். அதான் பிரம்மபூதம். இதுதான் சார் பிரம்மபூதன், அதாவது ஜீவன் முக்தன். ஜீவன் முக்தன் சொல்கிறாரு. அவருக்கு எதுன்னு நான் அது குழந்தை மாதிரி, அதாவது சைல்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, குழந்தை என்ன செய்யும், நல்லா சாப்பிடும், தூங்கும், விளையாடும், அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் இந்த ஜீவன் முக்தன் வந்து பாலவத், குழந்தையை போல இருப்பான், விதேகம், இது அது மனநிறைவோடு இருப்பான். அதான் அந்த மனநிறைவோடு பிரம்மஸ்வரூபத்தில் இருப்பது தான் பிரம்ம நிர்வாணம். இதுதான் விவேக முக்தி. இந்த சரீரம் விழும் முன்பு பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான், இறைவனுடன் சேர்கிறான். நிர்வாணம் என்ற வார்த்தையை புத்த மடத்தில், அதாவது புத்த துறவிகள் அது உபயோகிப்பாங்க. என்னன்னா, புத்தர் வந்து போதம் வந்த நாள் நிர்வாணம் அந்த அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டாடுவாங்க. அதாவது புத்தர் நிர்வாணம் அடைந்த நாள், தட் இஸ் பிரம்மஸ்வரூபமாகி விட்டார் என்று பொருள். இதைத்தான் விவேக முக்தி. சரீரம் எத்தனை காலம் இருக்குமோ அதுவரை, அதாவது இந்த பிராரத்தம் இருக்கும் வரை இந்த சரீரம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சரீர காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சரீரம் போயிடும். ஆனால் இந்த சரீரம் இருக்கும் பொழுதே ஞானம் வந்துவிட்டால், அந்த ஞானத்தில் பிராரத கர்மத்திற்காக வாழ்பவனுக்குத்தான் ஜீவன் முக்தன் என்று சொல்கிறோம். ஏன்னா ஞானம் வந்தாச்சு. ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் சிறிது காலம் அந்த பிராரத்தின் வசத்தினால் அவன் சிறிது காலம் வாழ வேண்டி இருக்கு. அந்த வாழ்க்கை அவர் விதேக முக்தி. காரணம், அவருக்கு இன்ப துன்ப சுகதுக்கம் எல்லாமே ஒன்றாகிவிடும், ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்கிறான் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இதைத்தான் வந்து பகவான் சொல்கிறாரு. ஆனந்த, அதாவது சிறந்த யோகி என்பவன் அவன் தன்னுடைய உள்ளுணர்வை அந்த பிரம்மத்தோடு சேர்த்திருக்கான். அதாவது உள்ளுணர்வுன்னா அந்த தன் புத்தி மனம் எல்லாம் அந்த பிரம்மத்தோடு சேர்த்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். புத்தனா சேர்த்திருக்கிறான் என்றால் என்ன, ஐக்கியம். ஐக்கியம் எப்படி என்றால் அறிவுபூர்வமான ஐக்கியம், அறிவுபூர்வமான மனம் புத்தி. மனம் புத்தியெல்லாம் வந்து அனாத்மாவை சேர்ந்தது, அது ஆத்மாவோட சேரவே சேராது. இருந்தாலும் இந்த புத்தியில் விவேக வைராக்கியம் இதாகினால ஞானத்தினால் தெளிவாக தெரிகிறது, நான் அந்த பரம்பொருள் ஆத்மா என்று சொல்கிறார். அதனால் அந்தர் சுகம், யார் ஒருவன் எல்லா மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தனக்குள்ளே பெறுகிறானோ, வெளியிலே அவன் எந்த சுகத்தையும் பெறுவதில்லை, தனக்குள்ளே தன் ஆனந்தமாக விளையாடி கொண்டிருக்கிறான். ஒரு உதாரணம் சொன்னோம்னா, நாம் பார்ப்போம் சில குழந்தைகள் பொம்மை கொடுத்துச்சுன்னா தன்னை மறந்து விளையாடி கொண்டிருக்கும். அதுபோல இந்த யோகிகள் தன்னுடைய ஆத்மாவிலே தான் ஆனந்தமாக விளையாடி கொண்டு இந்த உலகத்தை மறந்து இருப்பார்கள் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து ஞானிகளுடைய லட்சணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனந்தமாக தன்னில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், இருப்பார்கள். இந்த சொல்லுக்கு உளவியலாக மற்றொரு பொருள் உண்டு. அதாவது இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் இன்பத்தை நாடுகிறது. பொதுவாக நாம் இன்பத்தை வெளியே தேடுகிறோம். மேலும் நாம் உறுதியாக நம்புகிறோம், இந்த இன்பம் மகிழ்ச்சி வெளியிலே தான் இருக்கிறது, வெளியிலே உள்ள வஸ்துவில் தான் இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். வெளி உலகத்தில், அதாவது வெளி உலக வஸ்துக்களில்
இன்பம் இருந்தாலும் அது மிக 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 குறைவாகத்தான் இருக்கும் என்று சொல்றாரு. அதாவது இருக்காது, ஆனா நம்ம அப்படி நினைக்கிறோம். இருந்தாலும் அறியாமையில் நாம் என்ன நினைக்கிறோம்னா, இங்கு இந்த வெளிவஸ்துவில் தான் இன்பம் இருக்குங்கிறத தேடி நாம் அலைந்து துன்பப்படுகிறோம். இங்கு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், எல்லா இன்பமும் இன்பம் வெளியிலே இல்லை, அதாவது வெளியில தேடி அலைந்து நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது. அதனால யோகிகள் ரெண்டு விஷயத்தை சொல்கிறார்கள், இன்பம் மகிழ்ச்சி என்பது வெளி வஸ்துக்கள் நபர்களிடம் இல்லை, அது இருப்பது போல தோன்றும், அது ஒரு மாயை. ரெண்டாவது, இந்த வஸ்துக்களில் மகிழ்ச்சி இன்பம் இல்லை, உள்ளே இருக்கின்ற ஆத்மா, அதன் மூலமாக இந்த மனம் உடலிலே அந்த ஆத்மாவுடைய ரெஃப்ளெக்ஷன் இருக்கிறனால, இந்த ரெஃப்ளெக்ஷன் மூலமாக இந்த புத்தி மனம் வெளி வஸ்துக்களை பார்க்கும் பொழுது அது ஆனந்தமாக தோன்றுகிறது. அப்பதான் வெளி வஸ்துவில் ஆனந்தம் இருக்குங்கிறது நம்ம அறியாமையில் தான் சொல்றோம். ஸோ ஆக இந்த ஆத்மாவிலே இருக்கின்ற ஆனந்தம் நடுவிலே இந்த மீடியாக, அதாவது மீடியமாக ரெண்டு ஊடகமாக இருக்கின்ற இந்த மனதிலும் புத்தியிலும் மனதிலும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணி, அந்த ரிஃப்ளெக்ஷன் காரணமாக வெளியே உள்ள வஸ்துக்கள் அங்கே பிரதிபலிக்கும் போது, ஆமாம் இதில் ஆனந்தம் இருக்குங்கிற அறியாமையில் சொல்கிறோம். இதைத்தான் வந்து நம்ம என்ன, இந்த செல்ஃப் ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறோம். வெளி வஸ்துக்களில் தான் ஆனந்தம் இருக்கிறது என்று நம்ம நினைக்கிறோம். ஸோ மன தத்துவ நிபுணர்களுடைய கருத்து என்னவென்றால், வெளி வஸ்துக்களை நாம் அனுபவிக்கும் போது நாம் நினைக்கிறோம் இந்த வஸ்துக்களிலிருந்து தான் மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று. அது உண்மையல்ல. நம்முடைய கடந்த கால அனுபவத்தை சேகரித்து அந்த கடந்த கால அனுபவத்தின் மூலம் சேகரிக்கப்பட்ட பொருள்களிலிருந்து நமக்கு மகிழ்ச்சி வருகிறது என்று நினைக்கிறோம். இது மகிழ்ச்சியை நமக்கு கொடுப்பதில்லை, இது வெறும் கற்பனையே, அதாவது ஹிப்னாட்டைஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட மகிழ்ச்சி இந்த வஸ்துவிடமிருந்து நமக்கு கிடைக்கும் என்று நாம் நம்புகிறோம். நாமே ஹிப்னாட்டைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிறாங்க. சில நிபுணர்கள் சொல்கிறார்கள், 70% மகிழ்ச்சி வந்து வஸ்துக்களிலிருந்து வருகிறது என்று நாம் முழுக்க முழுக்க நம்பி நம்மளே நம்ம செல்ஃப் ஹிப்னாட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெளி வஸ்துக்களிலிருந்து மகிழ்ச்சி கிடையாது என்று அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொல்றாங்க. இது மகா மாயை. இன்பம் துன்பம் இருப்பது போல ஒரு தோற்றத்தை காமிக்கிறது. அது எப்படின்னா, பகவான் ராமகிருஷ்ணன் சொல்வார், இந்த கஸ்தூரி மான், அந்த கஸ்தூரியிலிருந்து வருகின்ற நறுமணம் எங்கிருந்து வருகிறது, எங்கேயோ வெளியிலிருந்து வருகிறது. இந்த மான், அந்த கஸ்தூரி மான் பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் அந்த நறுமணத்தை நோக்கி ஓடி 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 வரும். கடைசி தன்னுடைய நாபியிலிருந்து தான் அந்த நறுமணம் வருகிறது என்பது தெரியும். ஸோ அது வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும், அது தெரியாது. அந்த கஸ்தூரி வந்து தன்னுடைய நாபியிலேருந்து வருகின்றது. அதுபோல் நாம் நினைக்கிற இந்த உலகத்தில் தான் வஸ்து இருக்குங்கிறத நம்ம ஓடி ஓடி சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்முடைய ரிஷிகளும் முனிகளும் சொல்கிறார்கள், பொருளுக்குள் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சியின்மை என்பது இல்லை, நம்மிடம் ஆத்மாவில் இருக்கும் மகிழ்ச்சி இந்த மனம் புத்தி என்ற ஊடகத்தில் இருந்து அது ரிஃப்ளெக்ஷன், அது பிரதிபலிப்பிலிருந்து உலக வஸ்துக்களிலிருந்து பிரதிபலிக்கிறது, அப்பொழுதுதான் நம்ம அதுக்கு இன்பமாக நமக்கு துன்பமாக தெரிகிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ உலக வஸ்துக்களிடம் ஒன்றுமில்லை. எப்படி நம்ம ஒரு கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்குறோமோ அதுபோல இந்த மனம் புத்தி அப்படின்ற ஒரு கண்ணாடியின் மூலமாக உலக வஸ்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது இந்த உள்ளே இருக்கின்ற ஆத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் இந்த புத்தியிலும் மனதிலும், அதாவது ரிஃப்ளெக்ஷனுங்கிறது இந்த இடத்துல ஆத்மாவில் இருக்கின்ற ஆனந்தம் இந்த புத்தியிலும் மனதிலும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த உலக வஸ்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது ஆனந்தம்ங்கிறது அது தெரிகிறது, ஆனந்தம் என்று சொல்கிறோம். ஆனால் அது ஒன்றுமே ஆனந்தம் கிடையாது, இந்த ஆத்மாவிலிருந்து வருகின்றது தான். நம்முடைய யோகிகள் எல்லா இன்பத்துக்கும் மூலம் காரணம் என்னென்னா இந்த சச்சிதானந்தம். அதனால தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்றுதான். இதைத்தான் இறைவன் இஷ்ட தெய்வம் சொல்கிறோம். அதாவது இந்த இன்பத்திற்கு, இந்த நம்முடைய யோகிகள் சொல்கிறது, ரிஷிகள் சொல்கிறது, இன்பத்திற்கு மூலம் இந்த சச்சிதானந்தம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் நம்ம இஷ்ட தெய்வம், நம்ம இதுதான் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை அடைய என்ன பண்ணணும்,
அதை அடையிறதுக்கு இந்த யோகிகள் என்ன சொல்றாங்க, முதல் துவைதம், துவைத மார்க்கம் அப்படின்னா முதல் என்ன, நான் வேறு இறைவன் வேறு, இறைவனுக்கும் எனக்கும் சொரூபத்திலே ஒன்றாக இருக்கிறோம். அதாவது நான் வேறு நீ வேறு, ஆனால் சொரூபத்தில் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அந்த இறைவன் வேறு நான் வேறு என்று இந்த நான் இறைவனை சார்ந்தவன், இறைவன் வேறு நான் வேறு ஆனால் நான் இறைவனை சார்ந்தவன் என்ற ஒரு புரிதல் வேண்டும் முதலாக. இரண்டாவது நிலை, அந்த யோகி ஆன்மீகத்தில் முன்னேறி நான் இறைவனுடைய அங்கம், இது விசிஷ்டத்வைதம் அப்படின்னு உணர். அதுக்கப்புறம் மூன்றாவது படியிலே அந்த யோகி நான் யார் என்பதை முழுவதுமாக உணர்ந்து நானே அந்த பிரம்மா, நானே அந்த ஆத்மா, நானே அந்த இறைவன், நானே அந்த சச்சிதானந்தம் என்று உணர்ந்து நானும் அந்த சச்சிதானந்தமும் ஒன்றுதான் என்பதை உணர்கிறான். இதுதான் மூணாவது ஸ்டெப். அப்போதான் வந்து நமக்கு அந்த ஆனந்தம், ஆத்மாவிலே இருக்கின்ற முழுவதும் ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்தராராமா, எப்பொழுது இந்த யோகி தனக்குள் ஆனந்தமாக விளையாடி கொண்டிருக்கிறானோ அப்பொழுது அவன் இந்த உலகத்தில் ஏற்படும் ஆறு மாற்றங்கள் அவனுக்கு இல்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு வந்து வயது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நமக்கு நம்முடைய ஏஜ் கூட்டிகிட்டே போகும், ஒவ்வொரு வருஷம் போச்சுன்னா ஒவ்வொரு இதாக போகும். இந்த யோகிகள் தனக்குத்தானே ஆனந்தமாக விளையாடு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒவ்வொரு அனாத்மாவிலும் நடக்கின்ற இந்த ஆறு மாற்றம் அவர்கள் உணர்வதில்லை. ஆறு மாற்றம் ஏற்கனவே நம்ம இப்போதான் நஜாயதே இது ஒரு ரெண்டாவது அத்தியாயத்தில் வருது இந்த ஸ்லோகம். நமக்கு ஆறு வகையான மாற்றம், அதாவது தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் எவ்வனம் ஜரா அப்படின்னு சொல்கிறார். இதில் மூணு தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இதனுடைய தொடர்ச்சி மொத்தம் ஆறு மாற்றங்கள், ஷட் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆறு மாற்றங்கள் இந்த யோகிகள் உணர்வதில்லை. காரணம் அந்தராராமா, அந்த ஆனந்தமாக தன்னுள் தன் விளையாடு கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவருடைய பிரார்த்தம் முடிகிற வரைக்கும் அவருக்கு ஆனந்தமாக உள்ளே விளையாடி இருக்கிறார்கள். அவர் தன்னுடைய ஆத்மாவோடு விளையாடி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆறு மாற்றத்தை உணர்வதில்லை. இந்த ஆறு மாற்றம் என்ன என்றால், இருக்கிறது முதல் நம்ம சொல்கிறோம், முதல் இருக்கிறது, அதுக்கப்புறம் பிறக்கிறது, வளர்கிறது, மூப்படைகிறது, நோய்வாய்ப்படுகிறது, இறக்கிறது. இந்த ஆறு மாற்றமும் பொய்யானது, வெறும் தோற்றம் என்பதை அந்த யோகிகள் உணர்ந்திருக்கிறார்கள். இதன் பொருள், இந்த யோகிகள் இந்த யோகி முழுவதுமாக இந்த உடல் மனதை மறந்து விட்டான் என்று பொருள். தன்னுடைய ஆறு மாற்றத்தை உணரவில்லை அப்படின்னா உடல் மனம் என்பது அவருக்கு இல்லை. இதைத்தான் பகவான் 20 அத்தியாயத்தில் சொன்னார், நஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவா பூய அஜோ நித்யம். அஜோ என்றால் பிறக்கவில்லை. இந்த ஆறு மாற்றத்தில் முதல் இருக்கிறது என்றோமே, அதே இல்லை அப்படின்ட்டா அப்புறம் என்ன, ஆறு மாற்றமே கிடையாது. இருக்கிறது, பிறக்கிறது, மூப்படைகிறது, நோய்வாய்ப்படுகிறது அப்படிங்கிறது இது அஜோன்னு சொல்லிட்டோம்னா பிறப்பே இல்லை அப்படிங்கிறது. அஜோ நித்தியம் சாஸ்வதோயம் புராணா, அஜோ என்றால் பிறப்பே இல்லை அப்படின்றால் அந்த ஆறு மாற்றத்துக்கு வழியே இல்லை, எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிறப்பே இல்லைங்கும்போது அப்புறம் என்ன, ஆத்மாவுக்கு பிறப்பே இல்லை அப்படிங்கிறது சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்தர்ஜோதி, சாரி இந்த அந்தர்ஜோதிக்கு முன்னாடி இந்த ஆறு மாற்றம் இல்லை என்றால் வேதாந்தத்தின்படி இது வெறும், அப்போ அந்த ஆறு மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதாந்தத்தின்படி இது வெறும் லீலை, லீலா அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ரங்கஸ்தலம் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம மூணாவது அத்தியாயத்தில் பார்த்தது தான் ரங்கஸ்தலம் அப்படிங்கிறத. அந்த ரங்கநாதனே இந்த நாடக மேடை, உலகம் என்ற பெரிய நாடக மேடையை உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொருவரும் நாம் நடிகை நடிகைகளாக, நடிகர் நடிகைகளாக இருக்கிறோம். அங்கே இங்கே இந்த ஒவ்வொருவரும் என்ற வார்த்தையே மித்தியான்னு சொல்கிறாரு. எப்படின்னா நம்முடைய அறியாமையில் தான் நாம் இப்படி சொல்கிறோம். அப்போ என்ன அப்படின்னா, உண்மையிலே ஞானம் வந்த பிறகு ஞானம் என்ன சொல்கிறது என்றால், இறைவனே நாடக மேடையிலே ஒவ்வொரு ரூபமாக இருக்கிறார் அப்படின்னா என்ன, ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியல் டிவைனுங்கிறத நம்ம இங்கே டேலி பண்ணிக்கிறோம். பகவானே ஒவ்வொரு நடிகனாக, நடிகை நடிகையாக இருக்கிறார்கள். பகவானே தான், வேற யாருமே கிடையாது. அவரே கதை வாசி எழுதிட்டாரு நமக்காக, அவரே டைரக்ட் பண்ணுறாரு, அவரே பாட்டு இசை அமைக்கிறாரு, அவரே அந்த படத்தோட விமர்சனம் எழுதுறாரு. இப்போ ஆக மொத்தமே அவர் தான். ஸோ அதனால தான் ரங்கஸ்தலம், ரங்கஸ்தலா அப்படின்னு சொல்கிறோம்.
ரங்கஸ்தல நாடகத்தை அவரே எல்லாம் முடிச்சுக்கிறார். அதனால அந்த நாடகத்தினுடைய சிஇஓ யாருன்னா ரங்கநாதன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்பொழுது ஒருவன் நான் யார் என்பதை உணர்ந்தானோ அவன் இந்த உடல் மனதில் இருக்கும் போதே அவனுடைய ஆத்மா அந்தரத்தில், அதாவது அந்தரார் ஆத்மாவாக இருக்கும், உள்ளே விளையாடி கொண்டு இருப்பான், ஆடி பாடிக்கொண்டு இருப்பான். இதைத்தான் சதாசிவ பிரம்மேந்திரர் பாடுகிறார், கேளதி பிரம்மாண்டே பகவான் கேளதி பிரம்மாண்டே. ஸோ சதாசிவ பிரம்மேந்திரருடைய இந்த பாட்டு கேட்கும் போதே நமக்கு அவ்வளோ யார் விளையாடுற வெளியில் இப்போ நடக்குது சண்டை சச்சரவு இன்ப துன்ப எல்லாமே அவன்தான் ஆடுறான், அவன்தான் பாடுறான் அப்படிங்கிறது. இந்த ஞானி பெரிய கிரேட் செயின்ட் வந்து 18ஆம் நூற்றாண்டில் தோன்றியவர். அவர் வந்து கும்பகோணத்தில் பிறந்திருக்கிறார். அவர் வந்து சில புத்தகங்கள், நிறைய கர்நாடிக் மியூசிக்கெல்லாம் கர்நாடிக் சாங்கெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. ஆனால் நிறைய பாட்டு நமக்கு இப்போ கிடைக்கல, சில பாட்டுகள் தான் இதில் இருக்குது. அவர் எழுதிய இந்த பாட்டில் அவர் எப்படி தன்னுடைய மனதுடன் ஆடி பாடுகிறார் என்பதை தெரிகிறதுன்னு சொல்கிறார். அந்த பாட்டில் நீங்கள் உள்ள ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு நானும் படிக்கலை, நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பாட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும், கேளதி பிரம்மாண்டே அப்படிங்கிற பாட்டில் தன்னுடைய ஆத்மாவோடு அவர் எப்படி விளையாடி கொண்டிருந்தார் அப்படிங்கிறத இதில் தெரிகிறது அப்படின்னு சொல்லி தெளிவாகிறதுன்றார். இதுதான் ஞானியின் லட்சணம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அந்த பரம்பொருள், சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம் எல்லாமே இந்த பஞ்ச ஸ்தூல பூதம் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே இந்த பஞ்ச ஸ்தூல பூதம், இந்த பஞ்ச ஸ்தூல பூதத்தோட விளையாடி கொண்டிருக்கிறது. இதுதான் மனித வாழ்க்கை அப்படிங்கிறத அந்த பாட்டில் அவர் சொல்கிற மாதிரி ஒரு இருக்கு. ஸோ யோகிகள் அவர்களுடைய இந்திரியங்கள், இந்திரிய வஸ்துக்களுடன் இவ்வாறு தான் ஆடி பாடி மகிழ்கிறார்கள். எப்படி எல்லாம் இந்த பரம்பொருள் தான் என்பது உணர்ந்தார்களோ அப்பொழுது அவர்கள் ஆனந்தம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் இந்த அந்தர்ஜோதி, இந்த அந்தர்ஜோதி அப்படிங்கும்போது அந்தர்ஜோதிங்கிறது அந்த தீபம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இந்த மகர ஜோதி அல்லது கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மடங்களில் நம்ம பாடுற ஆரத்தி பாடுதலில் பார்த்தோன்னா, நமோ நமோ பிரபு வாக்கிய மன அதீத அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஜோதிர ஜோதி, எல்லா ஜோதிகளுக்கும் ஜோதியாக இருக்கிறார் யார், அந்த பரம்பொருள் ஜோதிர ஜோதி. அப்படின்னா எல்லா ஜோதிகளுக்கும் ஜோதி என்னன்னா, சூரியனுக்கே அந்த ஜோதி, இந்த ஜோதி தான் கொடுக்குது ஒளி. சூரியன் சந்திரனுக்கு கொடுக்குது, சந்திரன் நட்சத்திரத்துக்கு கொடுக்குது, நட்சத்திரம் நெருப்புக்கு கொடுக்குது, நெருப்பு வாக்குக்கு கொடுக்குது. அதாவது வாக்கு அப்படின்னா நம்ம பேசுகிற சப்தம், சப்தம் அப்படிங்கிறது அதுவும் ஜோதி தான். ஸோ இதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நாம் பேசணும். இது வந்து பிரகதாரண்ய உபநிஷத்தில் வருகின்ற ஒரு குரு சிஷ்ய சம்பாஷணை, அதில் வருது ஜோதிர ஜோதி அப்படின்னா என்ன அப்படிங்கிற நமோ நம பிரபு சொல்கிற மாதிரி எனக்கு திடீர்னு இது ஞாபகம் வந்தது. இந்த ஜோதிர ஜோதி அப்படிங்கிற ஜோதிகருக்கெல்லாம் ஜோதியாக பகவான் எப்படி இருக்கிறார், அந்த பரம்பொருள் எப்படி இருக்குங்கிறத பிரகதாரண்ய உபநிஷத்தில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இது ஒரு அதை சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்லோகத்தை முடிக்கலாம். இப்போ நேரம் ஆயிடுச்சு, அதனால் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.